நீரின்றி அமையாத உலகு என்றார் வள்ளுவர். எனவேதான் மனிதர்கள் மற்றும் மற்ற உயிரினங்கள் உயிர் வாழ தண்ணீர் அவசியமாகிறது. எனவே தண்ணீர் மாசுபடுவதை தவிர்க்க நீர்நிலைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அவற்றின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் உலக ஆறுகள் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 4வது ஞாயிற்றுக்கிழமை உலக ஆறுகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. வேலூர் மாவட்டத்தின் முக்கியமான ஆறாக பாலாறு விளங்கி வருகிறது. தென்னிந்திய விவசாயத்தின் தாயார் என பாலாறு கூறப்படுகிறது. இதற்கு பல துணை ஆறுகளும் உள்ளன. அவற்றில் செய்யாறு, கவுண்டன்யா மகாநதி, மலட்டாறு, நாகநதி, அகரமாறு, பொன்னையாறு, கல்லாறு ஆகியவை முதன்மையானவையாகும். பாலாற்றில் சுமார் 17,900 சதுர கிலோமீட்டர் நீர்பிடிப்பு பகுதிகளாக உள்ளன. ஒரு காலத்தில் பாலாற்றில் தொடர்ந்து நீர்வரத்து இருந்ததாக கூறப்படும் நிலையில் இன்றைய காலகட்டத்தில் சில காரணங்களால் பருவமழை காலங்களில் மட்டுமே நீர்வரத்து காணப்படுகிறது. ஆனால் வேலூர் மாவட்டத்தில் பாலாற்றில் துணை நதிகளான நாகநதி, அகரமாறு ஆகிய பகுதிகளில் வாழும் கலை அமைப்பினர் தங்களுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் பணியாற்றும் பெண்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஒன்றிணைந்து நீர்வரத்து பாதைகளில் 45,000 மகளிர் கொண்டு 3,800 மேற்பட்ட நீர் செறிவூற்றும் கிணறுகளை அமைக்கப்பட்டதால் சுமார் 50,000 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. இது குறித்து வாழும் கலை அமைப்பின் நாகநதி புனரமைப்பு திட்ட இயக்குனர் டாக்டர் சந்திரசேகரன் கூறும் பொழுது, நாகநதியை வந்து 100 நாள் வேலை திட்ட பெண்களுக்கு வாழும் கலை அமைப்பு மூலம் அவங்களுக்கு ஒரு புத்தாக்க பயிற்சியும் கொடுத்து அவங்கள ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் 20, 30, 40 ரீசார்ஜ் வெல்லுக்கு மேலே பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ மொத்தமாக 359 ரீசார்ஜ் வெல்லும் 207 போல்டர் செக் டேமும் கட்டியிருக்கோம். இங்கே 17லேருந்து நல்ல ஊத் தண்ணியை வர ஆரம்பிச்சது. கடந்த 4 வருஷமாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 365 நாளும் வற்றாத ஜீவநதியாக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 45,000 பெண்களை நாங்கள் ட்ரெயின் பண்ணி வேலூர் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3,800 ரீசார்ஜ் வெல்லுக்கு மேலே பண்ணியிருக்கோம். நாகநதியை குறித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய மன் கி பாத் நிகழ்ச்சியில் 3 முறை குறிப்பிட்டுள்ளதாக வல்லம் கிராம ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார் கூறினார். இந்த நாகநதி ஆற்றிலே வந்து நீர் தொடர்ந்து சென்று கொண்டு இருப்பதை நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களும் குறைந்தபட்சம் 2-3 முறை வற்றாத ஜீவநதி இந்த நாகநதி ஆறு என்பதை சொல்லியுள்ளார். வற்றாத ஜீவநதியாக மாறியுள்ள நாகநதியை குறித்து நீர் செறிவூட்டும் கிணறுகளை அமைத்த பெண்கள் மற்றும் விவசாயிகள் கூறும் பொழுது, 5 வருஷத்துக்கு முன்னே இந்த நாகநதி ஆற்றில் தண்ணியே சுத்தமாக கிடையாது. இப்போ இந்த கிணறு வெட்டுற திட்டத்து மூலிமா இந்த தண்ணி வந்து எங்களுக்கு சேமிக்கப்பட்டு இப்போ நல்லா தண்ணி போகுது. 3 வருஷமாக தண்ணி நிற்காமல் போகுது. அங்கே ஆடு தண்ணி குடிக்க, துணி துவைக்க எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. விவசாயத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. இதனால் நிறைய பயிரெல்லாம் நாங்கள் வைக்கிறோம், வேலைக்கு போகிறோம். 100 நாள் வேலை இந்த திட்டத்தினால எங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்குது. இப்போ வறட்சா நேரத்தில் கூட தண்ணி இருக்குது. இப்போ ஆடு மாடுங்களுக்கு குளிக்க, துணி துவைக்க எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது. விவசாயத்தை நம்பி விவசாயம் பயன்பெறுறாங்க. ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக நாகநதியிலிருந்து மோகன்.